வணக்கம் நேயர்களே. நபிகள் நாயகம் அருளிய அறநெறிக்கு ஏற்ப ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான 30 நாட்கள் நோன்பிருந்து வசதி படைத்தோரும் பசியின் கொடுமையை உணரும் மாதம் ரமலான் ஆகும். ஏழை எளியோருக்கு உதவிடும் ஈகையை கடமையாக்கும் உன்னத நிகழ்வான ரமலான் பண்டிகை குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காண்போம். بسم الله الرحمن الرحيم إذا جاء ஈத் எனும் அரபு சொல்லுக்கு கொண்டாட்டம் அல்லது பெருநாள் என்பது பொருளாகும். ஈகை திருநாள் என்பது இஸ்லாமியர்களின் இரு பெரும் திருநாட்களில் ஒன்று. இஸ்லாமியர்கள் தங்களது புனித மாதமாகிய ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று முடித்ததை அடுத்து இது கொண்டாடப்படுகிறது. ரமலான் பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இந்த ஈகை திருநாள் வசதி படைத்த செல்வந்தர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து அவர்களும் இந்நன்னாளில் சீரும் சிறப்புமாக அவர்களுடன் சேர்ந்து இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம். குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், பாரத நாட்டில் ஒற்றுமையும் ஜனநாயகமும் தலைக்க வேண்டும். அதற்கு பிற மத சகோதரர்களுடன், குறிப்பாக இந்து மத சகோதரர்களுடன் இந்த பண்டிகையை சேர்ந்து கொண்டாட வேண்டும். அதேபோல் இந்து மத சமய பண்டிகைகள் எப்பப்பெல்லாம் வருகிறதோ அதற்கும் இஸ்லாமிய பெருமக்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடி உண்டு உணர்ந்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டுமானால் பாரதம் உலகிலே தலை சிறந்த நாடாக வரும். பொருளாதாரத்திலும் கல்வியிலும் செல்வத்திலும் வரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அனைவருக்கும் இந்த ஈகை திருநாளில் எப்பொழுதும் இந்நாள் போல் என்னாலும் திறந்த கதவுகளாக எந்த இயற்கை பேரிடரிலிருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றி சீரும் சிறப்புமாக பீடு நடை போடுவோம். இஸ்லாமியர்கள் நல்லவர்கள், சிந்தனையாளர்கள், பொறுமையாளர்கள் என்ற எண்ணத்தையும் அந்த மனதையும் ஆட்சியாளர்களுக்கும் உலக அளவு தலைவர்களுக்கும் கொண்டு வர வேண்டும். ரமலான், இது புனித ரமலான். இந்த மாதத்திலே அனைத்து முஸ்லிம்களும் அதிகமான தக்காத்தை கொடுத்து அந்த நோம்பிருந்து தாகத்தை தணித்து, பசியத்தை தணித்து, உடல் எச்சத்தை தணித்து, எம்பெருமான் நபிகள் நாயகம் சொன்னார்களே அந்த வழியிலே நோம்பை நோற்று பித்ரா என்றும் ஏழை தர்மத்தை கொடுத்து இந்த இஸ்லாம் மார்க்கம் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்முதலாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது என்று ஊர்ஜிகப்படுத்தி இந்த மாதத்திலே லைலத்துல் கதிர் என்றும் இரவிலே புனித வேதம் இறங்கியிருக்கின்றது. இந்த மாதத்திலே சிறப்பு தொழுகை, இரவு தொழுகை திராவியா என்ற தொழுகை சிறப்பாக நடந்திருக்கின்றது. இந்த இஸ்லாம் மக்கள், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும், இஸ்லாம் சமுதாய மக்கள் அனைவரும் இன்றைய தினம் ஈகை பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அந்த இஸ்லாம் சமுதாய மக்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம்லீக் சார்பாக ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடமைகள் 5 உண்டு. இதில் ஒன்றை தவிர்த்துக் கொண்டாலும் அவர் இஸ்லாமியராக முடியாது. விசுவாச பிரகடனம், தொழுகை, ஏழை வரி, நோன்பு, கவுபாவில் குறிப்பிட்ட கால எல்லையில் வணங்குதல் என்பனவே இவை. அந்த வகையில் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பை நிறைவேற்றிய பின் கொண்டாடும் ஒரு புனித நாள்தான் ஈகை திருநாள். கடும் வறட்சி நீங்கிடுவதற்காகவும் குடிநீருக்காக அல்லாடுகின்ற மக்களுடைய துயர் நீங்குவதற்காகவும் சத்தியமங்கலம் அஹலே சுன்னத் ஜமாத் தக்னி மஸ்ஜிதினுடைய தலைவர் அல்ஹாஜ் எஸ் எம் நதீமுல்லா கான் அவர்களுடைய தலைமையில் சத்தியமங்கலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அஹலே சுன்னத்துவல் ஜமாத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் குழந்தைகளும் இன்றைக்கு மழைக்காக வேண்டி இந்த ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகையும் துவாவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகையும் துவாவையும் சத்தியமங்கலம் அஹலே சுன்னத் ஜமாத்துல் தக்னி ஜாமியா மஸ்ஜிதினுடைய பேஷிமாம் அல்ஹாஜ் ஹாஃபிஸ் ஷஃபீக் ஆலம் காரி அவர்கள்
நடத்தி வைத்தார்கள். முகமது நபி அவர்கள் மதீனா நகர் வந்தபோது மதீனா வாசிகள் இரு நாட்களை பெரும் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அதற்கான காரணங்களை கேட்டபோது பண்டைய காலம் தொட்டு விளையாடுவதற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் இவ்வாறு கொண்டாடி மகிழ்வது வழக்கம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது முகமது நபி அவர்கள் அவ்விரண்டு திருவிழாக்களுக்கும் பதிலாக சிறந்த திருநாட்களை வழங்கியுள்ளார். அவை குர்பானை வழங்கும் தியாக திருநாள், மற்றொன்று ஈந்து உவக்கும் ஈகை பெருநாள் என்று அறிவித்தார்கள். ஃபங்க்ஷன் மாதிரி கிடையாது. இந்த ஃபங்க்ஷன்ல வந்து இந்த செலிப்ரேஷன்ல வந்து முழுக்க முழுக்க அல்லாஹ் வந்து அதிகமான இபாதத்தோட இருக்கிற முறைகளை கத்து கொடுத்துருக்கான். ஏன்னா 30 நாள் 1 மந்த் ஃபுல்லா அல்லாஹ்வுக்காக இல்லாம நமக்காக நோம்பு நோக்குறோம். இந்த நோம்பு நோக்குறது மட்டும் இல்லாம இந்த நோம்புல வந்து அதிகமான ஈமான்களை நம்ம கத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் 10 நாள் இந்த இரவு தொழுகையில வந்து அல்லாஹ் வந்து லைலத்துல் கத்ர் இரவுன்னு ஒன்று வச்சிருக்கான். அதுலதான் அல்லாஹ் வந்து முழுமையான குர்ஆன் இறக்கினா, சுபஹானல்லாஹ், அந்த முழுமையான குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நாள்ல எவரொருவர் அந்த இரவு ஃபுல்லா நின்று வணங்குறார்களோ அவர்கள் அந்த 4 வருஷம் ஃபுல்லா நின்று வணங்குறதுக்கான கூலி அல்லாஹ் தரா. அது மட்டும் இல்லாம முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து எல்லா தொழுகிறவங்களுக்கு மன்னிக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த ரம்ஜான் மாசத்தை இவ்வளவு சிறப்பு உள்ள ஃபங்க்ஷனா அல்லாஹ் வந்து இதை வச்சிருக்கான். ஒன்றும் இல்லாமல் பட்டினி கிடப்பது வேறு, பசியின் கொடுமையை உணர வேண்டும் என்பதற்காகவும், அகந்தை ஆணவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்பதற்காகவுமே ஒரு மாத காலம் பசியோடு நோன்பிருக்கின்றனர் இஸ்லாமியர்கள். இது ஒவ்வொரு இஸ்லாமியரின் தலையாய கடமை என்று திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க இயற்கையான மார்க்கம் என்பதை பறைசாற்று முகமாக இந்த நோன்பு திருநாள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் 29 நாள் நோன்பு நோற்று இறுதியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த திருடலிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற மையப்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் தொழுவதற்காக இந்த திடலில் குழுமியிருக்கிறோம். இதனுடைய முழுமையான நோக்கமானது ஏழைகளுக்கு உணவளித்து அதிலே இன்பம் கண்டு மேலும் இறைவனுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த தொழுகை முழுக்க முழுக்க இறைவனது தூதரால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதம் முழுவதும் இறைவனுக்காக நோன்பு நோற்ற பின் ஷவ்வால் மாதம் முதல் பிறை பார்த்த பின்னர் கொண்டாடப்படும் பெருநாளே ஈகை திருநாள். ஒரு மாதம் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் பசித்திருந்து நோன்பு நோற்றவர்களுக்கு இறைவன் அளிக்கும் பரிசாக இந்த நோன்பு அமைந்துள்ளது. இஸ்லாமியர்கள் தங்களது நோன்பை ரமலான் மாதத்தின் கடைசி நாளுடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என இறைவனால் வழங்கப்பட்ட திருக்குறான் கட்டளையிடுகிறது. முஸ்லிம்களுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் அளவிலே தமிழகம் முழுவதும் ஏழைகளுக்கு உணவுக்குரிய அரிசி மளிகை சாமான்கள் இறைச்சியாக வழங்கியிருக்கின்றது. நெல்லை மாவட்டம் கிழக்கு சார்பிலே மேலப்பாளையத்தில் இங்கு 3000 குடும்பங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஏழைகளுக்கு மளிகை சாமான்கள் இறைச்சி அரிசி போன்றவற்றை விநியோகித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து முஸ்லிம்கள் இந்தியாவெங்கும் மிக கடுமையான முறையிலே மாற்று அரசியல் கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு இப்போது மாற்று அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய அரசாங்கத்தின் மூலமாக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க கொடுமையாகும். இதை ஊடகங்கள் பெரிய அளவில் சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். பசி தாகத்துடன் நோன்பு வைத்த பின் பெருநாளுக்கு முன் தான தர்மத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அன்று எவரும் பசி பட்டினியுடன் இருக்கக்கூடாது. அன்று நோன்பு வைப்பதும் தடுக்கப்பட்டது என நபிசல் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். இந்த பூமியின் மீதும் நல்லருளும் மழையும் பொழிந்து இயற்கை வளம் கொஞ்ச வேண்டும். மனிதர்கள் மனங்களில் பாசம் மிக வேண்டும். சகோதரத்துவம் வளர வேண்டும். கொடுமைகள் ஒழிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் மற்றொரு மனிதன் தன்னுடைய சகோதரனாக பாவிக்கக்கூடிய உயரிய சகோதரத்துவம் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வளர வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு மனிதன் கொடுமைப்பட்டாலும் அது உலகமே கொடுமைப்படுவதற்கு சமம் என்கின்ற ஒற்றுமை உணர்வோடு நாம் அனைவரும் என்றைக்கும் மகிழ்ச்சியோடு எல்லா சமூகத்தினரோடு, எல்லா மொழியினரோடு, எல்லா நாட்டினரோடு இறைவனுடைய புகழ் பாடக்கூடிய அமைதி நிலவும் உலகமாக இந்த உலகம் வளர வேண்டும்.
மனிதநேயம் என்பதற்கு ஈகை பண்பும் இரக்க சிந்தனையுமே சிறந்த சான்றுகளாகும். ரமலான் மாதத்தில் நோற்ற நோன்புக்கு ஷவ்வால் முதல் நாள் அன்று விடுமுறை. அன்று நோன்பிருப்பது நபி வழி அன்று. மனம் விரும்பிய உணவை ரசித்து சாப்பிட்டு குடும்பத்தார் உற்றார் உறவினருடன் மகிழ்ந்திருத்தல் அன்றைய நிகழ்வாகும். இந்த வேளையிலே இந்த நாளிலே மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் எப்படி இஸ்லாமிய மக்களின் உணவை புரிந்து இந்த ரமலான் நல்வாத்தை தெரிவித்ததோ அதுபோல இந்த முஸ்லிம்களின் உணர்வை புரிந்து முத்தலாக் பிரச்சனையிலும் மாட்டு இறைச்சி பிரச்சனையிலும் நாங்களும் இந்த நாட்டு மன்னர்கள் தான். இந்தியா எல்லா முகங்களையும் கொண்டது. சுதந்திரத்திற்காக நாங்களும் போராடி கொண்டிருந்தோம், நாங்களும் போராடினோம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாரதத்தின் பிரதம அவர்கள் இஸ்லாம் மக்கள் இந்த நாட்டு மக்கள் என்று நினைவில் கூர்ந்து நாங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்து அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை பிரதமராக நாற்காலியில் அமர வைத்திருக்கின்றோம். நடுநிலை அரசு, பாரதிய ஜனதா அரசு சிறுபான்மை மக்கள் மீது எந்த ஒரு தாழ்ப்புணர்ச்சியும் காட்டாமல் நாங்களும் இந்த மண்ணில் மைந்தர்கள் என்று செயற்பட வேண்டும் என்று மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தாம் விரும்பி உண்ணும் உணவுப் பொருட்களையே பெருநாள் ஃபித்ரா தர்மமாக கொடுக்க வேண்டுமே அன்றி நாம் பிரியப்படாததை விரும்பாததை அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் வேண்டிய நன்மை கிடைக்காது என்பதை திருக்குர்ஆன் கூறுகிறது. ஃபித்ரா தர்மத்தை தனது பொறுப்பில் உட்பட்டவர்களான தாய், தந்தை, பாட்டன், பாட்டி, மகன், பேரன், மனைவி ஆகியோருக்கு கொடுக்கக்கூடாது. இவர் சொந்த பொறுப்பில் இருப்பதால் அவர்களுக்காகவும் நாம் ஃபித்ரா தர வேண்டும். மற்ற உறவினர்களில் ஏழை எளியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு முதலிடம் அளித்து ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ஈதுல் ஃபித்ர் தொழுகை நடைபெற்றது, அதாவது நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையிலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள். இதே போன்று தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய எல்லா பணிகளும் இந்த எல்லா சமுதாய மக்களுக்கும் நாங்கள் செய்து வருகிறோம். அதேபோன்று அனைத்து மக்களும் எங்களுக்கு நல்ல முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள். இதே போன்று ஏக இறைவன் வரக்கூடிய காலங்களிலே அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்று இந்த பெருநாள் நன்னாளிலே இறைவனிடம் துவாசிக்கிறேன். வெளியூர்களில் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு ஓரிரு நாட்கள் முன்பாகவே அனுப்புவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. இவ்விதம் ஃபித்ரா தர்மத்தை கொண்டு இப்பெருநாள் தொடங்குவதால் ஈதுல் ஃபித்ர் அல்லது ஈகை பெருநாள் என அழைக்கப்படுகிறது. எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளாக ஒருதாய் வைத்து மக்களாக இருக்கின்ற இந்து, கிறிஸ்துவ மதமட்ட சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 29 நாட்கள் நோம்பிருந்து இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக இந்த திருநாள் ஈகை திருநாள். இந்த திருநாளிலே நம்மை பிரித்தாள நினைக்கின்ற சக்திகளிடமிருந்து நாம் வேறுபட்டு நிற்போம். நம்மளை அறுத்தெறிய நினைக்கின்ற அரசியல்வாதிகளிலிருந்து நாம் ஒன்றுபட்டு நிற்போம். மனித நேயத்தை வளர்ப்போம், மனிதத்தோடு இருப்போம், ஒருவருக்கொருவர் இணக்கம் காழ்வோம். அதன் மூலியமாக இந்தியாவை ஒரு நல்லரசாக மாற்றி காட்டுவோம். ரம்ஜான் பிறை தெரிந்ததை அடுத்து தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாஹிதீன் அயூப் அறிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ரம்ஜான்ங்கிறது எல்லா முஸ்லிம்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஈதுல் அசான் சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம். நாங்கள் 30 நாள் நோன்பு இருந்து அத்தனை பேருக்கும் யார் யாருக்கு வறுமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை வாரி வழங்குறது, நம்முடைய சம்பாத்தியத்தில் 2.5% கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆதமுக்கு பிறந்தவங்க நம்ம அத்தனை வழியாக ஒரே வழியாக வரும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் உண்டே. நாங்கள் அதுதான் துவா கேட்குறோம். நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணந்தம்பிகளாக இருப்போம், சண்டை சச்சரவெல்லாம் மறந்துடுவோம், எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கும். தமிழகத்தில் சிறப்பு தொழுகைகளுடன் ரம்ஜான் திருநாளை இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சேலத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
அப்போது ஒருவரை ஒருவர் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சிதம்பரம் அருகில் உள்ள பரங்கிப்பேட்டை வாத்தியாப்பள்ளி திறந்த வெளியில் சுமார் 2000 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த தொழுகையின் சார்பாக ஊரில் உள்ள அனைவருக்கும், அனைத்து தரப்பு சமுதாயத்தினருக்கும் ஆண்டவன் நல்லவர்கள் புரியட்டும் என்று துவா செய்தனாக ஈத் முபாரக்கை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கரூரில் ஈத்கா பள்ளி வாசல் உள்ளிட்ட பல மசூதிகளில் இஸ்லாமிய சகோதரர்கள் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவருக்கொருவர் அன்பையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இறைவன் சார்பிலும் அவருடைய நபி சார்பிலும் பெருநாளுடைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு, அவங்க அதுபடி மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கும் நல்லபடியா வாழ்றதுக்கும் இறைவன் அருள் கிடைக்கிறதுக்கு, எல்லா மக்களுக்கும் அருள் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய துவாவை சமர்ப்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே புகழ்பெற்ற காட்டுபாவா பள்ளி வாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிற ஒரு நன்னாளில் அவர்களை சந்தித்து நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக புதுக்கோட்டை திருவருள் பேரவையின் சார்பில் எல்லா மதத்தினரும் ஒன்று கூடி பள்ளிவாசலுக்கு வந்து அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அவர்களுடைய இல்லங்களில் நன்மைகள் நிகழ வேண்டும். அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் அவர்களுடைய மனங்களிலும் அவர்களுடைய இல்லங்களிலும் நிலவ வேண்டும் என்று அனைத்து மதத்தினர் சார்பிலும் இங்கே பள்ளிவாசலுக்கு வந்து நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களை வாழ்த்தியிருக்கிறோம். திருவண்ணாமலையில் சுமார் 5000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா திடலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அப்போது இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பார்த்திமா பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நபிவழி அடிப்படையில் திடல் தொழுகை நடைபெற்றது. இதிலே கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு எங்கள் தூதர் நபிகள் நாயகம் சொல்லாவிசம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி எங்களுடைய இந்த தொழுகையை வணக்க வழிபாடு நாங்கள் நிலைநாட்டினோம். இதற்கு முன்பாக எங்களுடைய தூதர் காட்டித்தந்த வழிமுறை அடிப்படையில் பித்ரா எனும் பொருட்களை இன்றைய தினம் ஏழைகளுக்கு ஒருபோதும் பசித்திருக்கக்கூடாது என்ற விஷயத்தை இந்த மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த கிளை சார்பாக இந்த தென்சென்னை மாவட்டம் முழுக்க பல பேக்கெட் பித்ரா பொருட்கள், அரிசிகள் போன்ற பல வகைகளை, பல வஸ்துகளை நிரப்பி நாம் வந்து ஏழைகளுக்கு விநியோகம் செய்தோம். விருதுநகர் பாவாலி ரோட்டில் உள்ள நகராட்சி முஸ்லிம் நடுநிலை பள்ளியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தமிழக அரசு இந்த ஹஜ் 2017 இந்த வருடத்திற்கு வெறும் 3189 ஹாஜிகளுக்குத்தான் பர்மிஷன் மத்திய அரசில் பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 காலமாக சவுதி அரேபிய அரசு 20% ஹஜ் கோட்டாவில் உலக அளவில் இறக்கியது. அந்த மக்கா மதினாவில் உள்ள பணியின் காரணமாக இந்த ஆண்டு அது முடிந்துவிட்டு முழு கோட்டாவையும் இந்தியாவிற்கு 170,000 ஹாஜிகளுக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள். அப்படி கொடுத்தும் கூட தமிழகத்திற்கு வெறும் 3000 கடந்த ஆண்டை போல வந்திருக்கின்றது. இதில் உடனே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அந்த 20% அட்லீஸ்ட் 1000 விசாக்கள் இந்த ஹாஜிக்கு 2017 கொடுக்க வேண்டும் என்று 1 இஸ்லாமியர்களின் சார்பாக வேண்டி விரும்பி அரசை கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து தனிப்பட்ட முறையாக அடிஷனலாக தமிழகத்திற்கு கேட்கவில்லை. 20% அவர்கள் கொடுத்தது அடிஷனலாக எல்லாருக்கும் கொடுத்ததை மட்டும்தான் கேட்கின்றோம். துரிதமாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2 கோரிக்கையாக இந்த அரசு சுமார் இந்த ஆண்டை சேர்த்து 6 காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் சட்டசபை தேர்தலிலும் கூட 2 சட்டசபை சென்ற ஆண்டு நடந்தது கூட அரசு ஒரு தேர்தல் அறிக்கையாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை அதிகம் செய்வோம்,
இஸ்லாமியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடை 3% அதிகம் செய்வோம் என்று தெல்ல தெளிவாக தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கிறார்கள். இதுவரை அதை நடைமுறைப்படவில்லை. இந்த ஆண்டே ரமலான் பரிசாக இந்த உள்ளிட ஒதுக்கீடை இஸ்லாமிய பெருமக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு ஓங்கிட, அறம் தழைத்திட, சமாதானம் நிலவிட, சகோதரத்துவம் வளர்ந்திட வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் கேப்டன் விஜயகாந்த் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். செல்வ வளம் என்பது அதிகமான செல்வத்தை சேர்ப்பதல்ல, போதுமென்ற மனதை பெறுவதே உண்மையான செல்வம் என வாழ்க்கை நெறிகளை அண்ணன் நபிகள் பெருமான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு கூறியுள்ளதை அனைவரும் பின்பற்றி வாழ வேண்டும் என்றும், இஸ்லாம் மார்க்கத்திற்கான கடமைகளில் ஒன்றானது புனித ரமலான் மாதத்தின் நோன்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏழ்மையை அறிந்து கொள்ளவும், பசியின் கொடுமையை உணர்ந்து கொள்ளவும், உடல்நலத்தை பேணிக்காத்து மனிதர்களை மேம்படுத்துவதுதான் இந்த புனித ரமலான் நோன்பின் சிறப்பாகும். புனித குர்ஹானில் சொல்லப்பட்டுள்ள ஒரே மாதம் ரமலான் மட்டுமே. மக்கா மதினா சென்று தர்மம் செய்ய இயலாதவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பிறந்து தர்மம் செய்வது அதற்கு சமமாகும் என தெரிவித்துள்ளார். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற அடிப்படையில் ஏழை எளியவர்கள் மீது பரிவு காட்டி உண்ண உணவளித்து உடுக்க உடை கொடுத்து தான தர்மங்கள் செய்து 30 நாட்கள் புனித நோன்பினை முடித்துக் கொண்டு ரம்ஜான் திருநாளை கொண்டாடும் இந்த இனிய நாளில் அன்பு ஓங்கிட, அறம் தழைத்திட, சமாதானம் நிலவிட, சகோதரத்துவம் வளர்ந்திட வேண்டும் என இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது இதயம் கனிந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து நபிகள் நாயகம் அருளிய அறநெறிக்கு ஏற்ப நடப்போம். மற்றும் ஒரு நிகழ்வுகளுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டியின் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.